திருப்போரூர் அருகில் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்தது குறித்து சிபிஐக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்று பதிலளிக்கும்படி தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த இளநூர் அருகில் திருப்போரூர் போலீசார் 2023 பிப்ரவரி 15 ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமான வகையில் நின்று பேசிக் கொண்டிருந்த பிருத்திவிராஜ், கார்த்திகன், வசந்த் ஆகிய 3 போலீசார் விசாரித்தனர். அவர்கள் வந்த 2 சோதித்தபோது அதில் 3 மற்றும் 163 தோட்டாக்கள், 57 வெளிநாட்டு மது பாட்டில்கள், 250 கிராம் கஞ்சா ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் பிருத்திவிராஜ் உள்பட 3 கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பதியப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வாராகி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் உரிமம் இல்லாத ஆயுதங்கள் வைத்திருந்த இந்த வழக்கில் முக்கிய நபரான ராடியன்ஸ் குரூப் நிறுவன நிர்வாக இயக்குநரை வழக்கில் சேர்க்காமல் காவல்துறையினர் விட்டுவிட்டதாகவும், இந்த வழக்கில் முறையாக விசாரணை நடத்தவில்லை என்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது துப்பாக்கி பறிமுதல் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் புலன் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாவிட்டாலோ, விசாரணையை நடைபெறவிட்டாலோ விசாரணையை மாற்றலாம் என தெரிவித்த நீதிபதிகள், துப்பாக்கிகள் பறிமுதல் குறித்து சிபிஐக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்று விளக்கம் அளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 22 தள்ளி வைத்தனா்.